வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 5 செண்டில் 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு லார்ஜ் சைஸ் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு மொத்தம் 3 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். ஸோ 3 ஃப்ளோர்லேயுமே வந்து போர்ஷன்ஸ் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஹோம் தியேட்டருக்கான ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து 2014 ஆற்று மணலால் கட்டப்பட்ட வீடு. இந்த வீடு கட்டி 6 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் வந்து புதுசு மாதிரி கம்பீரமாக நின்றுட்டுருக்கு. இந்த வீட்டுக்கு வந்து ஆரஞ்சு பிளாக் மிக்சிங்கில் வந்துட்டு ஒரு டிசைனில் கேட் போட்டிருக்காங்க. 2 கேட்டுமே 11 அடி கேட்டு. ஸோ இந்த வீட்டோட போர்ட்டிகோனுடைய பார்க்கிங் டைல்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. போர்ட்டிகோலேயே வந்து வாட்டர் சம்ப், போர்வெல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அட் அ டைமில் வந்துட்டு நம்ம 2 கார் நிறுத்திக்கிற அளவுக்கு ஒரு போர்ட்டிகோ வந்து ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற போர்ஷன் வந்து ஒரு ஹால், டைனிங் ஹால், கிச்சன், 2 பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோடு வந்துட்டு பூஜை அறையும் கொடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த வீட்டில் வந்து குடியிருக்கிறதுனால அவங்க வந்து லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இதே பிளான் தாங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற போர்ஷன்ஸ் போய் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ்க்கு வர்றதுக்காக கீழே வந்து வழி விட்டுருக்காங்க. அதுவே வந்து 10 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பேஸ்லேயே நம்ம வந்துட்டு 2 கார் நிறுத்த முடியும், அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த போர்ஷன். இந்த பெரிய ஹால் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து ஹோம் தியேட்டருக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க விட்டுருக்காங்க. பட் இப்போ இந்த வீட்டு விற்கிறதுனால ஹோம் தியேட்டர் செட்டப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஹோம் தியேட்டருக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த போர்ஷனுக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் சைட்டு. ஸோ இதோட ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அதோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம். கீழே இருக்கிற போர்ஷனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது வந்து 1 BHK, கீழே வந்து 2 BHK, மற்றபடி பிளான்லாம் ஒன்று தான். இப்போ நம்ம வந்து ஹால்லேருந்து டைனிங் ஹால்குள்ளே போகிறோம். கிட்டத்தட்ட டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கிச்சனுக்கு வரலாம். கிச்சனில் வந்துட்டு எல் ஷேப்பில் டெஸ்க்டாப் கொடுத்துருக்காங்க கிரானைட்டில். கீழே ஃப்ளோருக்கு வந்துட்டு மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பெட்ரூம்குள்ளே வந்திருக்கோம். பெட்ரூமில் திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் டீட்டெயிலாக காமிக்க முடியல. ஆனாலும் வந்து பெட்ரூம் வந்து ஒரு லார்ஜ் சைஸ் பெட்ரூம். இதில் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்துடுது. ஸோ இந்த வீட்டுக்கு 30 அடி ரோடு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நார்த் ஃபேஸிங் சைட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு போர்ஷன் அமைக்கப்பட்டிருக்கு வித் டாய்லெட் ஃபெசிலிட்டியோட. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை நம்ம இந்த வீட்டை ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணி இதை கூட வந்து பெரிய அளவில் நீங்கள் போர்ஷன்ஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த போர்ஷனுக்கான பாத்ரூம் ஸ்டோர் ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய சைஸ் ரூம், இந்த ரூம் வந்து ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவராலாக இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி பகுதியில் லக்ஷ்மி கார்டன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்கு லேண்ட் வேல்யூ எல்லாம் சேர்த்து 1,30,00,000 ரூபாய் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வீடு உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பரே கொடுத்துருக்கோம், தாராளமாக கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய சேனலில் மேலும் தகவல்களை பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.